ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது போலீஸ் வேலை ஆட்தேர்வுக்கு ஆய்வுக்குழு அமைக்க பரிந்துரை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான். ஆனால் அதில் வந்து தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எந்த வழக்குகள் இருக்கிறவங்க வந்து போலீஸ் தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற தகவலையும் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நியூஸ் பேப்பர் வந்து இன்றைக்கான நியூஸ் பேப்பர் தான். இதில் வந்திருக்கு, அதாவது போலீஸ் வேலை ஆட்தேர்வுக்கு வந்து ஆய்வுக்குழு வந்து அமைக்க பரிந்துரை செய்திருக்காங்க. ஸோ அதை பற்றின விவரத்தை தான் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா, காவல்துறை பணி ஆட்தேர்வு செய்யும் நடைமுறைகளை வந்து மேற்கொள்வதற்காக ஒரு ஆய்வுக்குழு அமைக்க தமிழக அரசு வந்து பரிசீலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து பரிந்துரை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுவில் 2019 இரண்டாம் நிலை காவலர் தேர்வு வந்து நடந்தது. இதற்கு வந்து விண்ணப்பதாரர்களில் வந்து மதுரை உட்பட தென் மாவட்ட தேர்வு சிலர் வந்து கிரிமினல் வழக்கில் சம்மந்தப்பட்டிருப்பதை மறைத்ததாக கூறி நிராகரிக்கப்பட்டனர். இதை எதிர்த்து வந்து சிலர் வந்து உயர்நீதிமன்ற கிளையில் வந்து மனு செய்தனர். அதை வந்து அந்த அதுக்காக ஆய்வுக்குழுக்கள் வந்து அமைத்துள்ளன. இதனால் வந்து தமிழகத்தில் வந்து இதை வந்து அமைக்கவில்லை. மனுதாரர்கள் வந்து சிறு வழக்கில் சம்மந்தப்பட்டு கௌரவ விடுதலை பெற்றுள்ளதாக கூறுகின்றனர். ஸோ அதுக்காக வந்து டிஜிபி வந்து பிப்ரவரி 22 சில வழிகாட்டுகளை வந்து பிறப்பிக்கிறாரு. அதன்படி கௌரவ விடுதலையானவர், அப்புறம் வந்து சிறார் சட்டப்படி பதிவான வழக்கில் விடுதலையானவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயர் நீக்கம் செய்யப்பட்ட அந்த புகாரில் வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர், அதுக்கப்புறம் வந்து சில சிறு வழக்குகள் இந்த மாதிரி, அப்புறம் விபத்து வழக்கு அந்த மாதிரி, அப்புறம் ஃபைன் கட்டக்கூடிய வழக்குகளில் 2000 குறைவான ஃபைன் கட்டின அந்த நபர்கள், ஸோ அவங்களுக்கெல்லாமே வந்து அவங்க போலீஸ் தேர்வில் வந்து அப்ளை செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது பிசி எக்ஸாமாக இருக்கட்டும் அல்லது எஸ்ஐ எக்ஸாம், எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து அப்ளை செய்யலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேல்படி பார்த்திங்கன்னா, இப்போ கடைசி அந்த பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா தெரியும், எதிர்காலத்தில் இந்த காவல்துறை சார்பாக எந்த தேர்வு நடந்தாலும் இந்த குழு மூலியமாக தான் ஆட்சேர்ப்பு வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து ஆய்வு செய்வாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீதிமன்றம் வந்து வலுவாக வந்து இதை பற்றி வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு உத்தரவாகவும் பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து தமிழக அரசு வந்து பரிசீலனை செய்து, அதுபோக வந்து TNUSRB வந்து இதை வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சாங்கன்னா இதில் வந்து யாருமே வந்து முறைகேடு செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா கடந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா எஸ்ஐ தேர்வில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்து நம்ம அதிகமாக பேசிகிட்ருக்கோம். ஸோ இதனால் வந்து TNUSRB சார்பில் சில இதுக்கு வந்து கட்டுப்பாடுகள் விதிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆனால் வந்து இப்போ கோர்ட்டே வந்து இந்த மாதிரி ஒரு ஆய்வுக்குழு அமைச்சு அதுக்கு கீழே வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து வரவேற்கத்தக்கது தான். ஸோ இது எந்த விதத்தில் வந்து அமல்படுத்துகிறாங்க, TNUSRB வந்து இதை பற்றின அப்டேட்ஸ் விடுவாங்களா அப்படிங்கிறத வந்து இனி வர காலங்களில் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.